welcome to model number 2.3, a normal cantilever beaver with a 10 newton meter UDL on 4 meter span. Entire span லியுமே இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கான SFD and BFD போனோம். SFDயை பொறுத்த மட்டும் இந்த பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்னு கம்பேர் பண்ணும்போது -10 × 4. லைக்வைஸ் ஏ ஈக்குவல் டு ஆர்ஏ ஈக்குவல் டு ஃபார்ட்டி நியூட்டன். இங்கேருந்து 40 யூடிஎல்ல இருந்தால் மட்டும், நார்மல் லோடு பாயிண்ட் லோடு இருந்தால் ஸ்ட்ரைட் லைன் வரும். யூடிஎல்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன செய்யணும், கிராஸ் கோடு கொடுக்கணும், ரைட்டா. நெக்ஸ்ட்டு ரிகார்டிங் பிஎம்டி, பி ஈக்குவல் டு 0. இதே மாதிரி இங்கே போச்சுன்னா -10 × WL² / 2. WL×L/2 -80. -80ங்கிறது இங்கே, 0ங்கிறது இங்கே. இந்த யூடிஎலை பொறுத்த மட்டும் கர்வ்டாக தான் வரும். இட் மஸ்ட் பி லுக் லைக் எ கர்வ். அந்த கர்வுங்கிறது இந்த கர்வுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் என்னென்னா, இட் இஸ் எ ட்ரையாங்கிள் இஸ் அ பேராபோலா. இதில் தான் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது ட்ரையாங்கிள் பட் திஸ் ஒன் இஸ் ஏ பேராபோலா. பேராபோலாக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், அதுக்கான எக்ஸை தான் போடணும். ஸோ த வேல்யூ ஆஃப் பேராபோலா விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 × BH, த வேல்யூ ஆஃப் சென்ட்ராய்டு விச் இஸ் ஈக்குவல் டு 3/4 B. இங்கேருந்து பார்க்கும்போது 3/4 B, ஓகேவா, அந்த வேல்யூவை தான் நம்ம எடுக்கணும். ஸோ கெட்டிங் ஸ்லோப் ஈக்குவல் டு 1/3 × B × H × 1/EI, அதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு டிஃப்ளக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ராய்டு × மொமெண்ட். சென்ட்ராய்டோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்ச மாதிரி எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், 3/4 × B சொல்லியிருக்கோமா. ஸோ 3/4 × Bயோட வேல்யூ டோட்டல் ஸ்பேன் 4 × ஸ்லோப்போட வேல்யூ போடும்போது -320 / EA வருது. ஸோ திஸ் வில் பி யுவர் ரிசல்ட். ஸ்லோப் ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு -320/3i. டிஃப்ளக்ஷன் ஒய்மேக்ஸ் ஈக்குவல் டு -320/EA. ஆக்சுவலாக உங்களுக்கு தோணலாம் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி, இதில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்விஸ்ட் அடிப்பாங்கன்னா, டைரெக்டாக இந்த கொஸ்டின் இப்படி கேட்காம தே வில் ஆஸ்க் லைக் திஸ். இப்படி ஒரு யூடிஎல் போட்டு இதோட ஒமேகா, this is your length L. So calculate the slope and deflection for an UDL with full span by moment area method. அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எந்த இடத்துலையுமே யோசிக்காமல் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க இல்லையா, இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு இடத்துல 10 வச்சுக்கோங்க, இங்கே 2 வச்சுக்கோங்க, இங்கே 5 வைங்க, 1 வைங்க, ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருங்க. கொடுத்து டோட்டலாக இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், பென்சிலால் சால்வ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் லோடு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ லோடுக்கு பதிலாக டபிள்யூ போடுங்க, எங்கெங்கெல்லாம் லென்த் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாம் போடுங்க, அவ்வளோதான். போட்டிங்கன்னா இவில் கெட் தி டோட்டல் ஆன்சர். இட்ஸ் அ வெரி வெரி ஈஸி திங், மொமெண்ட் ஏரியா மெத்தடு. நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இது நிறைய போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி குழப்பி வச்சுருப்பாங்க, நீங்கள் குழம்ப வேண்டியதுக்கான அவசியமே கிடையாது. இட்ஸ் அ வெரி வெரி ஈஸி திங். இதுக்கப்புறம் மல்டிபிள் லோட்ஸு, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய லோட்ஸ் வரும், அதையுமே நம்ம ஒரே பேஜில் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வரக்கூடிய ரெண்டு மாடல்ஸுமே ஒரே பேஜில் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னா, இதோட விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது, அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். புக்கில் 3 பக்கம் 4 பக்கம் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை தான் உங்களுக்கு நான் ஒரே பக்கத்தில் ஷார்ட் சைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் யூ ஹாவ் டு கோஆப்ரேட் வெல். முக்கியமாக இந்த பேராபோலாக்கான சென்ட்ராய்டோட வேல்யூஸை நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே நம்ம கொடுத்துருக்குற ட்ரையாங்கிள் இன்வெர்ட்டடாக இருந்தால் எப்படி, நார்மலாக இருந்தால் எப்படி, அதுக்கான சென்ட்ராய்டோட ஃபார்முலா ஒரு தடவை நீங்கள் தேர்ட் யூனிட்டுக்கு படித்தீங்கன்னா இப்போது கடைசியாக இதையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறது மூலமாக, சென்ட்ராய்டை படிக்கிறது மூலமாக இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இருக்கிற சென்ட்ராய்டையும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அரியர் எக்ஸாமுக்கு சப்போஸ் நீங்கள் அரியரை கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட டைரெக்டாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல்ஸ் அட்டன் பண்ணும்போது இட் வுட் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இதை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் என்னோடய இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் 3 மாடுல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போய் மொமெண்ட் ஒவ்வொன்றத்துக்கும் என்ன ஃபார்முலா, சென்ட்ராய்டு ஒவ்வொன்றத்துக்கும் என்ன ஃபார்முலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகேங்களா, தேங்க்யூ.